பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுது. ஒரு தீப்பிட்டு 100 ரூபாயா, 6 லிட்டர் பால் 200 ரூபாயா, எப்படிப்பா வாழும் பிள்ளைங்க? பச்சை பிள்ளைங்க என்ன செய்யும் பாலுக்கு? என்ன வாழ்க்கை பாது? முடியலப்பா, இதுக்கெல்லாம் விடுகால வராமலா போவோம்? வந்துடும், நிலையா உசுர கொடுக்குறோம்ல, வராம எப்படி போவோம்? எத்தனை பேர் ஓடுறக்கா நம்ம பிள்ளைங்க போட்ட சண்டையில? உலகம் பூரா நம்ம தமிழ் இருக்கான்பா, அவன் என்ன கோடி கணக்கில் இருக்கான்? தமிழனுங்க நாம எத்தனை கோடி இருக்கோம்? விட்டுவோமா? கிடைச்சிரும், கிடைச்சிரும். அண்ணா, அந்த கண்டார பைய தங்கவேல் வர்றானா? நம்ம பேபிய கொன்னவன ஒரே இடத்துல போட்டு தள்ளிட்டு வந்தாண்ணா. அமைதியாரு, அவசரப்படாத, அவ வரட்டும், அவனை விசாரிப்போம். அவன் நமக்கு 5-6 தடவை அரிசி பருப்பு கொண்டாந்து கொடுத்துருக்கான், அந்த நன்றியை மறந்துடக்கூடாது. செல்வா, சமையல் வேலையெல்லாம் களை கட்டுது, நடக்கட்டும் நடக்கட்டும். அண்ணா, வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா? என்னண்ணா, எல்லாரும் புது ஆளுங்களா இருக்காங்க? ஆளுங்களை பார்த்தா ஒன்றும் சொரத்தே இல்லையாண்ணா. அலங்காட்டில் இவங்களாம் தாங்குவாங்களாண்ணா? தாங்குற வரைக்கும் தாங்குறாங்க. நீ வந்த செய்தி என்ன? ரொம்ப நாள் ஆச்சுலண்ணா, அதான் அண்ணனோட முகத்தையும் குரலையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேண்ணா. பார்த்துட்டல? அப்புறம் என்ன, புறப்பட. என்னண்ணா ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க? வழக்கமாக சாப்பிட்டு போய் சொல்லுவீங்க, இப்போ துரத்துறீங்களாண்ணா? சரி, செல்வம் சமைச்சிட்ருக்கா, போய் சாப்பிட்டு போ. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கண்ணா, நான் உங்கள் விசுவாசினா. நீ விசுவாசியா? சரி, நீயும் பேபி ரொம்ப கூட்டாளியாச்சே, அவன் எப்படி செத்தான் உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதாண்ணா, நம்ம பாய் இல்லைண்ணா பாய், அவன் தானே போலீஸ்ட காசு வாங்கிட்டு போட்டு தள்ளிட்டான். துரோகி பையனா, நம்பினவனை பின்னால் வந்து சுட்டவனுக்கு நல்ல சாவே வராதுண்ணா. ஆமாம் ஆமாம், எவன் சுட்டாலும் சுட்ட அடிபட்டு அனாதையாக தான் சாவ போகிறான். அண்ணா, என்னென்ன சமையல் நடக்குது? எப்போ வந்து செல்வம் தான் சமையலா? அவன் சமையலை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போயிருக்கும்னா? நான் இன்னைக்கு என் கையால் சமைச்சு போடுறேண்ணா. எப்பா செல்வம், அப்படி போய் கொஞ்சம் நேரம் உட்காருப்பா. அட, கரண்டி கொடுத்துட்டு போப்பா. ஓ, எப்பவும் சமையல் உப்பு அதிகமாக இருக்கப்பா. வாங்கிட்டு வர்ற உப்பு பூராத்தையும் அப்படியே கறிச்சட்டிலே போட்டுறியா? இந்த சாப்பாட்டை எப்படி சாப்பிட முடியும்? உன்ன யார் சாப்பிட சொன்னது? நீ என்ன சாப்பிடாம போ, வந்ததுலேருந்தே என்ன இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ நீ எனக்கு இடைஞ்சல் பண்ணாத, போய் அப்படி குந்து போ.
ஒரு அஞ்சு நிமிஷம்னா இப்ப ரெடி ஆயிரும்னா.
கத்தலே கத்தலே உட்காருங்க. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? ஆமா, வரமாட்டேயோன்னு நினைச்சேன். உன்னை பார்க்காம இருக்க முடியல கத்தலி. வீரப்பண்ணன் கூட கேட்டுச்சு, அடிக்கடி எங்கடா காணாம போயிடுறேன்னு. ஏதோ போய் சொல்லி சமாளிக்கிறேன் கத்தலி. உன் கூட இருந்துடலான்னு எனக்கு ஆசையா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கொஞ்ச நாள் போகட்டும். ஏய், பயமா? முத புருஷன் செத்து போயிட்டானே, இவளை கட்டினா நமக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு பயப்படுறியா? சேச்சி, பயம் இருந்தா வீரப்பண்ணன் கூட இருக்க முடியுமா? கெத்தலி கெத்தலி, ஏன் எழுவுற கெத்தலி, ஏன் எழுவுற? வர வர கண்ணு தெரியல. காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வர கஷ்டமா இருக்கு. ரெண்டு ஆடு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்த தடவை வரப்ப பணம் கொண்டு வரேன், வாங்கிக்கலாம். நான் உன்னை பார்க்க வந்துட்டு போறது இங்க யாருக்கும் தெரியாதுல்ல? இங்க இருந்தா உன்னை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. கூப்பிட்டேன் இந்த டீ குடிச்சிட்டு போயில வாங்கி போட்டுக்கிட்டு சாவகாசமா வா. சரி.